இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மர வடிவிலான, அதாவது மரம் மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ண மயில் விளக்குகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த விளக்கு பார்க்குறதுக்கு அப்படியே மரம் மாதிரி, நம்ம மரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஷேப்பில் வடிவமைக்கப்பட்ட மயில் விளக்குகள், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விளக்குகளை வந்து எங்கெங்கெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் தான் நான் வந்து வீடியோவில் சொன்ன மாதிரி மரம் மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ண ஒரு விளக்கு, மயில் விளக்கு. ஓகேங்களா? இந்த விளக்கை தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா அவ்வளோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிளியரன்ஸாக கிடைக்காது. நம்ம வந்து ஜூமிங்கில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டம்லேருந்து அதோடய டாப் வரைக்குமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் பாட்டமில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்படியே அதோடய இந்த இப்போ நீங்கள் பார்க்குற விளக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஹேண்ட்மேடு, கையாலே வந்து செய்யப்பட்டது. ஓகேங்களா? இந்த விளக்கு வந்து எதை வந்து பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு மரம் மாதிரி வந்து கற்பனை பண்ணி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு அதோட முன்னாடியே வந்து இந்த மாதிரி விளக்குகள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சென்ட்ராக இந்த விளக்கு நம்ம பற்ற வச்சு பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காகவும் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம சென்ட்ராக வீட்டில் வந்து இதில் உள்ள விளக்குகள்லாம் நம்ம திரி போட்டு பற்ற வச்சு பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் வந்து மொத்தம் எத்தனை திரி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 108 திரி நம்ம போடுற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 108 திரி வந்து இதில் நம்ம வந்து ஏற்றி பற்ற வச்சு பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதோட ஒவ்வொரு விளக்குலையும் பார்த்தீங்கன்னா மயில் செட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விளக்குலையும் பார்த்தீங்கன்னா அந்த மயிலுக்கு அடியில் வந்து விளக்கு வந்து இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஒரு மரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மரத்தோட கிளைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளைகள் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பார்க்குற மாதிரி பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கிளைகள் இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்குற மாதிரி ஒவ்வொருமே வந்து அந்த கிளைகள் வந்து கிளையில் தாங்கி நிற்கிற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு விளக்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 திரி இருக்கும். அதே மாதிரி கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 8 விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த 8 விளக்குலேயும் 5-5 திரி இருக்கும். அந்த 8 விளக்குலேயும் வந்து 5-5 திரி வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா வந்து 6 விளக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 4 விளக்கு இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 3 விளக்கு இருக்கும். அதுக்கடுத்து மேலே இருக்கிற அந்த கிளிக்கு, அதாவது சாரி அந்த மயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 திரி. மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து 108 திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இந்த டிசைன் பார்க்குறதுக்கே ரொம்பவும் நல்லா இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மேரேஜ் இடத்துல வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்பவும் நல்லாவும் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இதோட ஹைட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர், 1 மீட்டரோட ஹைட்டில் இருக்கும். ஓகேங்களா? வந்து ஒரு 3.5 அடியில், நம்ம அடியில் சொல்லணுன்னா 3.5 அடி, இதில் சென்டிமீட்டரில் சொல்லணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரெண்ட்டு. மீட்டரில் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்ரு ஹைட்டு. இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ வெயிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதோட மொத்த வெயிட்டு பார்த்தீங்கன்னா 25 கிலோ. ஓகேங்களா? ஓகே. இதே மாதிரி இன்னொரு பேர். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு செட்டு நம்ம ஒன்று பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குற விளக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் ஹைட்டு, வெயிட்லேருந்து எல்லாமே அதே சேம் டிசைன் தான். இதுவும் அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த விளக்குங்களில் நம்ம இன்னொரு முக்கியமாக இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இந்த விளக்கை நம்ம வந்து எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு யோசனை கண்டிப்பாக சில பேருக்கு வரலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே அந்த பார்க்குற மயிலிருந்து அந்த மயில் வந்து ஒரு பீஸு, அதுக்கு கீழே பார்க்குற அந்த பிளேட் வந்து ஒரு பீஸு, அதுக்கு கீழே பார்க்குற இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இது ஒரு பீஸு, அந்த மாதிரி இந்த மயிலை தனியாக நம்ம எடுக்க முடியும், இந்த பிளேட்டை நம்ம தனியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பீஸை நம்ம தனியாக எடுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு பீஸையும் நம்ம வந்து தனித்தனியாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிசைன் வந்து அப்படி தான். ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணி கழட்டி நம்ம வந்து ஒரு பேகுக்குள்ளே பொறுப்பாக எடுத்து வச்சு கண்டிப்பாக கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேர் பார்ட் பார்ட்ஸாக நம்ம வந்து கழட்டி கொண்டு போகிற மாதிரி வந்து சௌகரியமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதுதான். ஓகேங்களா?
இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 108 திரி போட்டு ஏற்றிக்கிற மாதிரி தான் டிசைனு. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து எந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வெங்கலம் தான். ஓகேங்களா, இதுவும் வந்து இந்த ஹேண்ட்மேடு இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் பார்த்து ஹேண்ட்மேடு மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து டவுட் வரும். ஹேண்ட்மேடு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற அந்த கிளியும் சரி அந்த டிசைனும் சரி எல்லாமே வந்து மிஷினில் வந்து மோல்டு பண்ணிவிட்டு அதோட டிசைன் மேலே நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு டிசைனுமே வந்து கையால் வந்து வரைஞ்சி செய்யப்பட்டது தான் வந்து ஹேண்ட்மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபுல்லாகவே நம்ம மெட்டீரியல்ஸை உருக்கி அப்படி பண்ணுறதுலாம் வந்து ஹேண்ட்மேடு வராது. இது வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்த ஒவ்வொரு டிசைனும் சரி, இதில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு அந்த மயில் இருக்கிற விதமும் சரி, இதை ஒரு மரம் மாதிரி செதுக்கியிருக்காங்க. இதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படி இருக்குது இந்த டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறோம். அதே மாதிரி இந்த விளக்குனை பற்றின ஒரு கமெண்டை வந்து கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷோரூமோட அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். என்னால் அந்த அட்ரஸுக்கு வர முடியல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கு மெசேஜ் பண்ணணுன்னாலும் சரி, நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி உங்கள் ப்ராடக்டை வந்து வீடியோ கால் மூலமா பார்த்து உங்கள் ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸுக்கு வந்து கொரியர் மூலமா வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.